அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டங்கத்திரி மூலிகை பத்தி தான் பார்க்க வரோம். இதனுடைய வேறு வேர்களை பாத்தீங்கன்னா, கண்டங்காரி, முள்ளிக்காய், கண்டங்காரி, முள்ளு கொடிச்சி, பொன்னிறத்தி, சிங்கினி, பூட்டுக்கனி, இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட பெயர்கள் இருக்குது, எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோல ஸ்கிரீன்ஷாட்ல கொடுக்குறேன். இதனுடைய பெயர்கள் என்ன பாத்தீங்கன்னா, கண்டங்கத்திரிங்கிறதுனால கண்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா, கண்டம் கண்ட அப்படின்னு சொன்னா முள் சம்மந்தப்பட்ட சொல்ல வந்து குறிக்கிறதுனால இது முள் கத்திரி அல்லது கண்டங்கத்திரின்னு கூட பெயரெடுக்கப்பட்டிருக்கலாமா? அப்படி இல்லைன்னா கண்டங்கத்திரிக்கு தான், கண்டம்னா தொண்டை பகுதி, அதாவது கழுத்து சம்மந்தப்பட்ட தொண்டை சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்தையுமே குணமாக்கிறதுனால இது வந்து கண்டங்கத்திரி அப்படின்னு சொல்லப்படுது. கத்திரிங்கிறது இது வந்து கத்திரி குடும்பத்தை சார்ந்த, சாதாரண கத்திரிக்காய் குடும்பத்தை சார்ந்த ஒரு தாவரம் தான். இதனோட சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தில் தசமூலம் அப்படின்னு தயாரிக்கப்படுற ஒரு மூலிகை மருந்தில் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான மூலிகைன்னு சொன்னால் அந்த கண்டகத்திரியை சொல்கிறாங்க. அதாவது 10 விதமான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு மூலிகை தான் மூலிகை மருந்து, அதாவது பேர் தசமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட இந்த காயக்கற்பத்துக்கு நிகரான மருந்துன்னு சொல்லப்படுது. அந்த மூலிகை மருந்தை தயாரிக்கிறதுல முக்கிய ஒரு பங்கு கண்டகத்திரிக்குள்ளது. இதனுடைய வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோமா, இது வந்து செம்மண் நிலங்கள், மண்டமல் நிலங்கள்லாம் சிறப்பாக வளருது. இதனுடைய தாயகம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவும் இலங்கையும் சொல்லப்படுது. உலக அழிவில் பார்த்தீங்கன்னா விளிம்பின் அழிவில் கூட இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மூலிகை கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு பக்கமாக அழிஞ்சிட்டு வருது. மலைப்பிரதேசங்களில் ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான், அது தானாக முளைக்கிறதுனால தான் இது முளைச்சிட்டு இருக்குது. அதுவும் யாரும் இது வளர்ச்சியில் பயிர் சாகுபடி செய்கிறதில்ல. ஏன்னா இதோட முட்களின் காரணமாகவே இந்த முட்கள்லேருந்து இந்த காயை வந்து பிரித்து எடுக்கிறதுனாலே அதிகம் பயன்படுத்துவதில்லை. இது வந்து விதைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்து, இதில் பூக்கள் பார்த்தீங்கன்னா ஊதா நிறங்களில் காணப்படும். கிட்டத்தட்ட தரிசு நிலங்கள் முதல் எல்லா நிலங்களும் பார்த்தீங்கன்னா முட்கள் நிறைந்த பளிச்சென்ற பசுமை நிறமுடைய ஒரு மூலிகை செடியும் சொல்லப்படுது. இதோட வகைகள் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டங்கத்திரி வெள்ளை நிறமுடையது மற்றும் மஞ்சள் நிறமுடையது, ரெண்டு முறை தான் வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்துருக்கலாம். இது இல்லாமல் கருப்பு நிறமுடைய கண்டங்கத்திரி ஒன்று இருக்குது, அதில் தான் வந்து மாந்திரியை சுற்றி எல்லா சத்தியுமே இருக்குதாமா. ரெண்டாவது வந்து வெள்ளை கண்டங்கத்திரி பயன்படுத்தப்படுது. சாதாரணமாக எல்லா இடங்களிலும் பார்க்குறது மஞ்சள் கண்டங்கத்திரி மூலிகை தான் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற செடியும் மஞ்சள் கண்டங்கத்திரி தான். இது இல்லாமல் இது வந்து மாந்திரிகம் மற்றும் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா, இது வந்து வனதுர்க்க மூலிகை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இது வந்து பேய் பிசாசுகள், கெட்ட ஆவிகள் இது எல்லாத்தையும் விரட்டுறதுக்கு வந்து முக்கியமாக பயன்படுத்தப்படுதாம். இது இல்லாமல் தூதுவளைக்கு நிகரான மருத்துவ குணம் உடைய செடின்னு சொன்னோமா, இந்த கண்டங்கத்திரியை சொல்லப்படுது. இது வந்து எதிரியை வந்து அழிக்கணும், இல்லை பகைவனை வந்து அழிக்கணும், இல்லை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சகட்டமாக ஒரு சில வேலைப்பாடுகள் செய்கிறதுக்கு வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா மனம் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் தீக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. மனம் சம்மந்தப்பட்ட நோய்களை உண்டாக்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டங்கத்திரி முட்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த மாந்திரிய குறிப்புகளை வந்து எவ்வளோ மறைக்கப்படுதோ அந்த அளவுக்கு மறைக்கப்பட்டாச்சு, கிட்டத்தட்ட அழிக்கவும் பட்டாச்சுன்னு சொல்லலாம். இதோட பயன்கள் கிடைச்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்லிடுறேன். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி பழம் இன்றளவும் வந்து குழம்பு வைத்தும் அல்ல சாப்பிட்டும் இன்றளவும் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அத்தனை நோய்களும் அவங்களுக்கு குணப்படுத்தி இயல்பாக இருப்பாங்க. நாம் தான் வந்து தலைகளாக இருக்குன்னு சொல்லலாம். இதோட பயன்படும் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, காய், பழம், இலை, முள், வேர் அத்தனையுமே வந்து பயன்படுத்துகிறாங்க. இதோட பயன்கள், மருத்துவ பயன்கள் வந்து ஃபுல்லாக இருக்குது. மருத்துவ பயன்கள் சொல்லிடுறேன். இதோட பயன்கள் பற்றி சொல்லிடுறேன். வறுத்து பயன்படுத்துதல் பயன்கள் பார்த்தீங்கன்னா, சுவாச சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே சரி பண்ணும். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மூலிகைன்னு ஒன்று எடுத்துக்கிட்டீங்களா, அதில் வந்து முட்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து சுவாச சம்மந்தப்பட்ட நோய்கள், அப்புறம் ஒவ்வொரு தன்மைக்கு பொறுத்ததுக்கு அதை வச்சு ஈஸியாக எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அதை பற்றின கூட ஒரு வீடியோ போடுறேன். அதில் இது தொண்டை பகுதி, வாய்ப்பகுதி, வயிற்று இருக்கிற இறைப்பை சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்தையுமே வந்து முதல்ல வந்து சரி பண்ணும். அதை சுவாச சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லலாம். வாயிலிருந்து இறைப்பை வரைக்கும் இருக்கிற நோய்கள் எல்லாத்தையுமே முதல்ல கட்டுப்படுத்திடும். அப்புறம் இதில் வாயின்னு எடுத்துக்கணுமா, வாயில் வந்து ஒரு சிலருக்கு பல்வெளி, பல்கூச்சம், அதெல்லாம் ஏகப்பட்ட பல் சொத்தையெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் இது சிறந்த மருந்தாக இருக்கும். இது கிட்டத்தட்ட நோய் சக்தியை வந்து இயல்பாக நல்லா அதிகரிக்கும். எப்படி நிலவம் அதிகரிக்குதோ அதே மாதிரியே இதுவும் நோய் சக்தி அதிகம் அதிகரிக்கும். உடம்புல இருக்கிற சிறுநீர் கற்கள் மற்றும் கெட்ட அழுக்குகள், கொழுப்புகள் எல்லாத்தையுமே வந்து ஓரளவு கரைச்சி தள்ளிடும். ஒரு சிலருக்கு நாள்பட்ட காய்ச்சல் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் குணமாக்க முடியலனாலும் சரி, நாள்பட்ட தோல் நோய்கள் இருக்கும், அவங்கள குணமாக்க முடியலாலும் இந்த கண்டங்கத்திரியை வச்சு ஒரு ஓரளவுக்கு எல்லாத்தையும் குணப்படுத்தலாம். கிட்டத்தட்ட முட்கள் நிறைந்த மூலிகைகளை பயன்படுத்துகிறப்ப விடாத நோய்களை விட்டுத்தான் தீரணும்னு சொல்லப்படுது. இது வந்து சித்தர் வாக்கும்படி சொல்லப்படுது. பயன்படுத்துதல் பார்த்தலாம். இது வந்து இப்போ ஒரு சிலர் குஷ்ட நோய்கள், அப்புறம் புத்தி தெளிவு அப்படி இருந்துச்சுன்னா கூட இந்த மூலிகை வந்து பயன்படுத்தி நீக்கலாமா. சரி, பயன்படுத்துறதுல பல்வலி, பல்கூச்சம் இவங்களுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா பல் சம்மந்தப்பட்ட நோய்கள், பல்ல வந்து ஒரு சில புழு வச்சுறது, பல் அப்புறம் பல் சொத்தை இருக்கிறது, அவங்கெல்லாம் வந்து இந்த கண்டங்கத்திரி பழம் கிடச்சின்னா அதை எடுத்து நெருப்பில் இட்டு தீயிட்டும் அதெல்லாம் கறியாக்கணுமாம். அந்த கறியை மட்டுமே நீங்கள் தினமும் பல் விளக்கிட்டு வந்துட்டு இருந்தீங்களா, முதல்ல வந்து பல் விளக்குறப்ப ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு நமைச்சல் மாதிரி உண்டாகும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரு சிலருக்கு சேர்ந்த பின்னாடி இந்த இதில் பல் விளக்க அவங்களுக்கு உடம்பு அந்த வாய் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே தீர்க்கப்படுமா. சிம்பிளாக சொல்லணும்னா
இதெல்லாம் முட்கள் முட்களை மட்டுமே நீங்கள் கிடச்சின்னா முட்கள் இந்த கண்டகத்திரி முட்களை பயன்படுத்தி கஷாயம் அல்லது சூப்பு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி அதை சூப் மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு வர்றப்போ ஒரு 10 மில்லி சாப்பிட்டா கூட போதுமா சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே சரியாகுமா. அப்புறம் சிறுநீர் கற்கள் அந்த மாதிரி உடம்புல தேங்கினாலும் சரி மூட்டுகளில் வந்து வலி எடுத்துகிட்டே இருந்தாலும் சரி அதாவது மூட்டுகளில் கெமிக்கல் படிஞ்சிருக்கும் கைகளில் மூட்டுகள் எங்கெல்லாம் ஜாயின்ட்டு தான் அங்கெல்லாம் கெமிக்கல்ஸ் படிஞ்சிருச்சுன்னா நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கெமிக்கல்ஸ் வந்து படிஞ்சிடும். அந்த படிஞ்ச கெமிக்கல்லாம் வெளியேற்றத்தில் வந்து இந்த மூலிகை சிறப்பாக பலனடிக்கும். அதுக்கு இந்த மூலிகையோட இலைகள் அப்படியே நீங்கள் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு அடுத்த நாள் தினமும் ஒரு 20 மில்லிருந்து 50 மில்லி வெறுவயத்தில் வெறும் தண்ணி பச்சை தண்ணியை வந்து அதை ஊற வச்சு தண்ணி குடிச்சிங்களாவே போதும். இது மூலிகை தண்ணி மாதிரி சிறப்பாக உடம்புல செயல்படும். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்புல இருந்த இருக்கிற அழுக்குகள் வந்து வெளியேற்றணும்னா அதாவது நம்ம சாதாரணமாக அரிசி சாப்பிட்றோமா அதை அரிசி விளைவிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூரியா ஏகப்பட்ட உரங்களை வந்து கொட்டியிருப்பாங்க. அந்த கொட்டின கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து அந்த விதையில வந்து படிஞ்சிருக்கும். அந்த விதை வந்து நம்ம சாப்பிட்றப்ப நம்மளுக்கும் அந்த கெமிக்கல்ஸ் படியும் அந்த கெமிக்கல் வந்து நம்ம உடம்புல தேங்கும். அந்த தேங்கின கெமிக்கலை வந்து வெளியேற்றுறதுல வந்து முக்கிய பங்கு வகிக்குதுன்னா இந்த கண்டகத்திரி சொல்லலாம். உடல் வியர்வை நாற்றத்தை வந்து முக்கியமாக வெளியேற்றும். ஒரு சிலருக்கு உடல் வியர்வை வேர்த்துக்கிட்டே இருக்கும் நாற்றடிச்சுட்டே இருக்கும் அவங்களாம் இந்த கட்டணோட இலை மற்றும் பூ ரெண்டுமே எடுத்து ஒரு மிக்சிலேயே அதில் இப்படி அரைச்சி அதோட கொஞ்சம் தேங்காய் விட்டு நல்லா ஒரு காய்ச்சி எடுத்து வச்சிங்க. காய்ச்சி அதோட எண்ணெய் எடுத்து வச்சிட்டிங்களா நீங்கள் நல்லெண்ணெய் எப்படி தேய்ச்சி தலைக்கு தண்ணி ஊற்றுறீங்களோ அதே மாதிரி இந்த எண்ணெயை தேய்ச்சி தலைக்கு தண்ணி ஊற்றுறீங்களா துர்நாற்றம் வந்து உடம்புல வந்து கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா இதே எண்ணெயை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு உள்ளங்கால் அடிவு கால வெடிப்புகள் இருக்கும் அந்த மாதிரி நிலைகள் இருக்கிறவங்க உள்ளங்கால் வெடிப்புகள் தீராமல் இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த எண்ணெயை அப்படி நேரடியாக பயன்படுத்தலாமா. இல்லையா நீங்கள் வந்து வெண் குஷ்ட நோய்கள் அப்படின்னு சொல்லப்படுதா சொல்லி சிறங்க தீராத நோய்கள் அதுக்கெல்லாம் வந்து இந்த மூலிகை வந்து பயன்படுத்தலாம். அந்த இதோட எண்ணெய்கள் நீங்கள் பயன்படுத்தினா போதும் கிட்டத்தட்ட எல்லாமே சரியாகும். கிட்டத்தட்ட நீங்கள் முட்கள் சம்மந்தப்பட்ட மூலிகைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லாவே குணமாக்கும் ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும். மற்ற மூலிகைகளில் முட்கள் சம்மந்தப்பட்ட நோய் மூலிகைகளுக்கு வந்து சக்தி அதிகம்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இதை பார்த்தா நான் ஏதாவது குறிப்புகள் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நன்றி.